எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா TNUSRB எஸ்ஐ எக்ஸாமை பற்றி தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை அழுத்தி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வந்துடும். இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ விக்டோர் தமிழ்னு போயிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ பேஜ் வரும், அதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சார்பு ஆய்வாளர் தேர்வு இறுதி பட்டியலுக்கு இடைக்கால தடை கோரிய வழக்கு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் பதிலளிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ டேட் பார்த்துங்க, மே 19 வந்த நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. அதே போல் இன்றைக்கி வந்த மே 20 வந்த நியூஸ் பேப்பர்லையும் ஒரு சில நியூஸ் பேப்பர்லையும் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட காவல் சார்பு ஆய்வாளர் தேர்வு இறுதி பட்டியலுக்கு இடைக்கால தடை கோரிய வழக்கில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதன்கிழமை உத்தரவிட்டது. திருச்சியைச் சேர்ந்த சோழபூபதி ராஜா தாக்கல் செய்த மனு. கடந்த 2017 முதல் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்து வருகிறேன். இந்நிலையில் 2019 969 காவல் சார்பு ஆய்வாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. இதற்கு நான் விண்ணப்பித்தேன். எழுத்து உடற்தகுதி தேர்வில் பங்கேற்று 100க்கு 74 மதிப்பெண்கள் பெற்றேன். இத்தேர்வில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது எம்பிசி பிரிவினருக்கு 74.5 கட் ஆஃப் மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதனால் எனக்கு சார்பு ஆய்வாளர்கள் பணிவாய்ப்பு 0.5 மதிப்பெண் வித்தியாசத்தில் கிடைக்காமல் போனது. என்னுடைய தேசிய மாணவர் படை சான்றிதழுக்கு மதிப்பெண் வழங்கியிருந்தால் எனக்கு சார்பு ஆய்வாளர் பணி கிடைத்திருக்கும். ஆனால் அதற்கு மதிப்பெண் வழங்காததால் எனது பணிவாய்ப்பு பறிபோயுள்ளது. எனவே தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2021 ஏப்ரல் 15 வெளியிடப்பட்ட சார்பு ஆய்வாளர் பணியிடங்களுக்கான இறுதி தேர்வு பட்டியலுக்கு தடை விதிக்க வேண்டும். எனது தேசிய மாணவர் படை சான்றிதழுக்கு 0.5 மதிப்பெண் வழங்கி தேர்வு பட்டியலில் எனது பெயரை சேர்க்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி டி கிருஷ்ணகுமார் முன் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அது குறித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்காரு, அதுக்கு வந்து 0.5 மதிப்பெண் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து அப்ளை பண்ணும்போது என்சிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சாரா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்போயே வச்சுருந்தா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வச்சாரா இல்லையான்னு தெரியல. இந்த கேஸ் வந்து என்ன மாதிரி வந்து அடுத்த அப்டேட் வருது அப்படின்றது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக தான் முடிச்சிருவாங்க, இது வந்து பெரிய அந்த அளவுக்கு கேஸ் ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ரெடி பெரிய பெரிய நிறைய கேஸையே வந்து TNUSRB வந்து அசால்ட்டாக வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இது வந்து சின்ன கேஸ் தான், இது வந்து சிம்பிளாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.